வணக்கம், நான் ஆஷா பேசுறேன். இப்ப வந்து ஆக்சுவலி முடிக்கொட்டுற காலம். நிறைய பேர் வந்து என்கிட்ட டிப்ஸ் கேட்டிருந்தாங்க முடிக்கொட்டாம இருக்கிறதுக்காண்டி. ஆக்சுவலி முடி கொட்டுறது வந்து இலையுதிர் காலம் மாதிரி இது ஒரு சீசன். ஆக்சுவலி நீங்க நிறைய எவ்வளவு உள்ள சாப்பிட்றீங்களோ அவ்வளவுதான் ஹேர் வெளியே இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு கைப்பிடியால கருவேப்பில ஒரு பெரிய நெல்லிக்காய் மிக்சியில அரைச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். கால் டம்ளர் வத்தரணி குடிச்சிடணும். அது சளி பிடிக்காது, இம்யூனிட்டி கூடும், ஆயுட்காலம் கூடும். டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா நம்ம நீண்ட ஆயுள் வாழலாம். அதே மாதிரி வந்து அவையார் அவையார் கொடுப்பாரு அமிர்தம்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் இந்த கதை கூட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இல்லைன்னா ரசிக்கலும் சரியாகும், முடி அடர்த்தி கருவேப்பிலை நெல்லிக்காய் கஷாயத்தோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டி. அது இல்லாமல் நான் வாழைப்பழம் அரைச்சி தலைக்கு தேய்க்க சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வீட்டில் வந்து வெந்தயத்தை வந்து தயிரில் ஊற வச்சு தேய்ப்பாங்க. அது ரொம்ப சளி பிடிக்கும் சைனஸ். நான் ஒரு சிம்பிள் டிப்ஸ் சொல்லி தரேன். இது நீங்க யூஸ் பண்ணப்பறம் உங்களுக்கு ஒரு முடி கூட கொட்டாது. இது நான் எனக்கு ஃபாலோ பண்ண டிப்ஸ். என்னன்னா பச்சை பயிர் இருக்கு தெரியுமா, பாசி பயிர், அதை வந்து ஆறு ஸ்பூன
நுனி வரைக்கும் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இப்படி இப்படி தேய்க்கணும். முடி இங்கே கீழே இருக்க ஹேர் இப்படி மேலே நல்லா மசாஜ் பண்ணிட்டு சுற்றி கொண்டு போட்டு வச்சுக்கோங்க. தலைக்கு குளிச்ச தலையில் அதை தேய்க்கணும். இன்னைக்கு நான் தலை குளிச்சிருக்கேன், இன்னைக்கு நைட் 6 ஸ்பூன் ஊற வச்சுட்டு நாளைக்கு காலையில் நான் அதை தலை ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டு கரெக்டாக 1 மணி நேரம் கழிச்சு சும்மா அலசிக்கணும். ஒரு முடி கொட்டாது, உங்களுக்கு ஹேர் ரொம்ப திக்காக இருக்கும். ஒரு சிங்கிள் ஹேர் இப்போ ஒரு முடி ஒரு டென்சிட்டி கூடும், அப்புறம் முடி ஷைனிங்காக இருக்கும், பளபளப்பாக இருக்கும், அப்புறம் முடி ரொம்ப நீளமாக வளரும். மாதத்துக்கு இவ்வளோ நீள முடி வளரும். நீங்கள் இந்த எந்த நிறைய ட்ரை பண்ணாமல் சிம்பிளாக இதை வாரத்துக்கு 2 தடவை தலைக்கு குளித்த தலையில் இதை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு முடி கொட்டாது. ஜென்ரலாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங் நேச்சுரல் ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கு நிறைய பேர் வெந்தயத்தை அரைச்சிட்டு முடியில் தேய்ச்சி வச்சா முடி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம். பயங்கரமான எதிரி வெந்தயம் அந்த சளிக்கு சைனசஸ்க்கு ரொம்ப நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். அது இந்த பாசிபை ட்ரை பண்ணலாம். அப்புறம் கருவேப்பிலை இருக்குல்ல, நிறைய நீங்கள் கருவேப்பிலை துவையல், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு 8 பேரிச்சம்பழம், தண்ணி 3 லிட்டர். ஒரு வேளை பொடுகு இருக்குன்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை அரைச்சிட்டு லைட்டாக தண்ணிக்குள்ளே வச்சு சூடு பண்ணணும். வார்ம் பண்ண உடனே அதை வந்து எடுத்து வேர்லெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணி வச்சுட்டு அது சூடு பண்ணாமல் நீங்கள் சின்ன வெங்காயத்தை தலைக்கு தேய்க்க வேணாம், அதுவும் சளி பிடிக்கும். வார்ம் பண்ணி தேய்ச்சி வச்சுட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சிடலாம். தலைக்கு குளிக்கும் போது டைரெக்டாக ஷாம்பு தலையில் படாமல் குளிக்கணும். இன்னொரு சின்ன விஷயம், நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். என்னன்னா, நான் ரீசெண்டா வந்து டிவியில ஒரு ஆட், ஸ்க்ரோலிங் ஆட் பார்த்தேன். என்னன்னா, முட்டை தானம், கருமுட்டை தானம் செய்வீர் குழந்தை, இது வந்து நிறைய பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அதுக்காக நீங்க கருமுட்டை தானம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு கண்டிப்பா சமூகத்துக்கு இதை பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைச்சேன். இப்போ வந்து 100ல 99 பெண்களுக்கு PCOD கருமுட்டை பிரச்சனை, இருகலை பீரியட்ஸ், 20-25 வயசுல வந்து AMH ஹார்மோன், ஆன்டி முலேரியன் ஹார்மோன்றது வந்து கருமுட்டை வளர்ச்சிக்குள்ள ஹார்மோன். அந்த ஹார்மோன் இருந்தால் தான் ஒரு பெண் வந்து கருமுட்டை வந்து நல்லபடியாக கருத்து அரிக்க முடியும். அதெல்லாம் கேள்வி கூட பட்டதில்லை. ஆனால் இப்போ ரொம்ப காமனாக அது வந்து 25-26 வயசுலாம் AMH இல்லை, நீங்கள் வந்து மெனோபாஸ் ஆயிட்டீங்க, உங்களுக்கு இனிமே முட்டை வராது, முட்டை வந்து இவ்வளவுதான் இருக்கு. ஒரு பொண்ணு வயசுக்கு வரதே 12 வயசுக்கு முன்னா ஆயிடுச்சு, இப்ப அது ஆகக்கூடாது. 12 வயசுக்கு அப்புறம் வருது ரொம்ப ரேரா இருக்கு. அதுக்கு மேல வர பிள்ளைகளுக்கு PCOD இருக்கு, கருமுட்டை பிரச்சனை இருக்கு, கருமுட்டையே இல்லை, முட்டை தானம் வாங்கணும்னு டிவியில ஒரு லோக்கல் சேனல்ல ஸ்க்ரோலிங் பார்த்தப்ப எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருந்தது. இதுக்கு முழு முழு காரணம் என்ன? நம்ம இவ்வளோ டெஸ்ட் டியூப் பேபி சென்டர்ஸ், இவ்வளோ இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் இல்லையா, அம்மா அவங்க காலத்துலலாம் கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை பெற்றுப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. இது வந்து கல்யாணம் பண்ண 5 யாரை பார்த்தாலும் 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, 14 வருஷம் ஆச்சு. புத்திர சோகன்றது உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம். அதனால என்னோட சமூகமும் என்னுடைய சகோதரிகளும் எவ்வளோ கண்ணீர் விடுவாங்க, எவ்வளோ அவஸ்தப்படுறாங்கன்றத நான் பார்க்கறது. எனக்கு இந்த ஸ்க்ரோலிங் பார்த்தப்போ இட் வாஸ் வெரி ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங். ஹோமியோ ட்ரீட்மெண்ட்ல AMH கூட்டிடலாம், முட்டை வந்துடலாம், இதெல்லாம் அடுத்தபட்சம் தள்ளி வச்சிடலாம். ஏன் நடக்குது, எதனால நடக்குது? சாதாரணமா நம்ம அன்றாட லைஃப்ல எப்படி இது நுழைஞ்சிச்சு, என்ன பண்ணுது? இது நிச்சயமா நான் ஒரு வீடியோவா பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். இது இண்டிவிஜுவல் வீடியோவா தான் போடணும், பட் டிப்ஸ் ஃபார் த டே, என்னால அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் முடியல. அதனாலதான் நான் நேற்று பார்த்தேன், இன்னைக்கு உடனே அந்த இதை நான் பதிவு பண்றேன். என்னன்னா, நான் திருப்பியும் இதை பத்தி ஒரு 50 வீடியோ போட்டிருக்கேன், முட்டை சாப்பிடாதீங்கன்றது. ஆனா இன்னைக்கு நான் ஒரு கிராம பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஒரு முட்டைக்கு உயிர் இருக்கணும் இல்லையா. ஒரு கோழி மிதிச்சு ஒரு சேவல் முட்டை இடணும், நல்லா தெரிஞ்சு, ஒரு சாரி, சேவல் மிதிச்சு ஒரு கோழி முட்டை இடணும், பாருங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஒரு சேவல் மிதிச்சு ஒரு கோழி முட்டை இடணும். ஆனா சேவல் மிதிச்சு நம்ம சாப்பிட்ற பிராய்லர் முட்டை வரல,
செகண்ட் திங், அந்த முட்டை வந்து ஒரு முட்டைக்கு உயிர் இருக்கு, அது வந்து 21 நாள் அடை வச்சா ஒரு குஞ்சு உருவாகணும். ஆனா நம்ம சாப்பிட்ற முட்டைய 21 நாள் அடை வச்சா அது குஞ்சு பொறிக்காது, அழுகி போயிடும். 21 நாள் அடை வச்சா குஞ்சு பொறிக்கிற கெப்பாசிட்டி இல்லைன்னா அந்த முட்டைக்கு உயிர் இல்லை. உயிர் இல்லாத அந்த முட்டைய அதே மாதிரி சேவல் மிதிச்சு அந்த கோழி அந்த முட்டையும் இடல. அந்த முட்டையை நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து கண்டிப்பா கருமுட்டை பிரச்சனை வரும். கருமுட்டையில நீர்க்கட்டி வருது இல்லாம நீங்க ஆனோவிலேட்டரி சைக்கிள்ஸ் மாசம் மாசம் 21 நாள் அட்டை மாத்திரை சாப்பிட்டா மென்சஸ் ஆகும், சாப்பிடலாம் மென்சஸ் எத்தனை மாசம்னாலும் ஆகாது. அப்படி 21 நாள் அட்டை மாத்திரை சாப்பிட்டு மென்சஸ் ஆகுறதுல உங்களுக்கு மென்சஸ் ஆன 10வது நாள் கருமுட்டை வெடிச்சு வந்து நீங்க 28வது நாள் தலை குளிக்கல, ஆனோவிலேட்டரி சைக்கிள் முட்டையே வெடிக்கலனாலும் 21 நாளைக்கு ஒரு தடவை மென்சஸ் ஆகிற ஹார்மோன் டேப்லெட்ஸ் போடுறீங்க. அந்த மாதிரி போடும் பொழுது ஒரு ஸ்டேஜ்ல உங்களுடைய ஓவரிஸ் வந்து பர்ன் அவுட் ஆயிரும். அந்த ஓவரிஸ் பர்ன் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து ஃபர்தரா உங்களுக்கு ஒரு எக் கூட ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ஸ் போடுறதோ இல்ல இந்த முட்டை கண்டிப்பா நாட்டுக்கோழி முட்டை வீட்டுல இட்டு குஞ்சு கோழி இட்ட முட்டைய உங்க வீட்டுல இட்டுச்சுன்னா அந்த முட்டையை எடுத்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டைய சமைச்சு மத்தியானத்துல சாப்பிடுங்க, அதை கூட பச்சையா குடிக்க வேணாம். இது ஒரு தாழ்மையான வேண்டுகோளா கேட்கிறேன். இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல டெய்லி ஒரு முட்டை முட்டை ஆம்லெட் முட்டை தோசை அப்படி இப்படின்னு கொடுத்து நம்ம பிள்ளைங்க எல்லாமே ஒரு ஃபர்டைலாவே இல்லை, இப்படி ஃபர்டைலாவே இல்லாத ஒரு கருவில இருந்து எப்படி ஒரு புத்திசாலி ஞானமான குழந்தை பிறக்க முடியும், எப்படி சமூகத்துல அறிவான ஒரு ஆரோக்கியமான ஒரு பயங்கரமான ஜீனை கிரியேட் பண்ண முடியும். டோட்டலா ஜீன் அழியுது, நம்மளோட வாரிசுகள் அழியிறாங்க, நம்மளோட கருமுட்டை ஆரோக்கியமா இல்ல, அந்த மாதிரி ஆரோக்கியமா இல்லாத முட்டையை எடுத்து அந்த மெத்தட் இந்த மெத்தட்னு ஃப்ரீஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி உருவாகிற குழந்தை எப்படி, அதனாலதான் ஆட்டிசம் நிறைய நம்மளுக்கு விழிப்புணர்வு இல்லாம போகுது. இந்த அவலம் இனிமே நடக்கக்கூடாது. தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு கோ ஃபார் நேச்சர், நேச்சர் படி சாப்பிடுங்க. இந்த மாதிரி எக்ஸ் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. நன்றி.